மிஸ்டர் தீப்ஸ் டைரி. நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 20 minutes கிட்டக்க நல்லா ஊற வச்சுக்கிட போகிறேன். ரைஸை பாருங்கள், 20 minutes ஆயிடுச்சு, ரைஸ் நல்லா ஊறிச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக 1 liter தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஒரு கொதி வரவும் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணி ஒரு 5 to 7 minutes இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 spoon ஆயில் விட்டுருக்கேன், 1/2 spoon சால்ட் போட்டுக்கோங்க. ஆயில் எதுக்கு விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக குக் ஆகி வர்றதுக்காண்டி தான் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றுனோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பொல்லு பொல்லுன்னு வரும். ரைஸ் கொஞ்சம் ஓரளவு குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, 75% தான் குக் ஆகிருக்கணும். இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தனியாச்சிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1/4 spoon ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கேரட், 3-4 பீன்ஸ், அப்புறமா கொஞ்சமாக குடமிளகாய், அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் பட்டாணி இதோடு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணாலே போதும். 1/2 spoon சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காண்டி தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன தான் ஃப்ரை பண்ணாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் சுகர் ஆட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம 1/2 spoon பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், இதை 1/2 spoon சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒயிட் பெப்பர் கிடைக்கல, அதனால் நான் நார்மலாக பிளாக் பெப்பர் தான் போட்டிருக்கேன். உங்கள் கிட்டக்க ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் பெப்பரே போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி கிண்டி விடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டாமல் கொஞ்சம் மேல் டாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல் நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு வரும். கொஞ்சம் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ரைஸ் வந்து உடையாது. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிண்டோம்னா 2 2 உடைய ஆரம்பிச்சிடும் ரைஸு. ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைத்தில் 1/2 spoon பெப்பர் பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இதை இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.